குக்கீஸ், பிஸ்கெட்ஸ், அப்புறம் இனிப்பாக இருக்கிற சாக்லேட்ஸ். அப்புறம் இந்த கேண்டிகோன் கிடைக்கலையா? இந்த பார்ட்டிங்களே எனக்கு பிடிக்கல, ஏன்னா இது மரணத்தை குறித்து தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்துது. உண்மையை சொல்லணும்னா இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. மரணத்தை குறித்து இவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எண்ணம் குழந்தைங்களுக்கு வந்துடுறதால அவங்க வளர்ந்ததும் மரணத்தை பற்றி பயப்படுறாங்க. அது எப்படின்னா, இந்த பேய், பிசாசு, ஹாரர் ஷோ இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதை நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, இதை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இந்த விஷயத்துல உனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னியே, அந்த காரணத்தை இவங்கிட்ட சொல்ல போறியா? இதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல, ஏன்னா நீயும் உன்னோட புது அசைன்மெண்ட் மாதிரி மாறிட வாய்ப்பு இருக்கு. யார் அவரு? வயசானவங்களை பார்க்கும்போது ரொம்ப பேரு அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய பார்க்க தவறிடுறாங்க. அது லேனட் தானே, இருட்ட பார்த்த உடனே பயந்து ஓடுவாரே. சரி, இப்ப என்னாச்சு அவருக்கு? வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய பணக்காரரா ஆனாரு, அப்படியே பெரிய எழுத்தாளராகவும் வளர்ந்தாரு. மக்களுக்கு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட அநேக கதைகள் இருக்கு. ஆனா ஒரு கதையை மறக்க விரும்புறாரு. அதை ஒன்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது, நீ போய்தான் ஆகணும். உன் உதவி அவருக்கு தேவை, உன்னோட நிலையும் அதுதான். ஏன் வேற ஒரு ஏஞ்சல் இதை கவனிக்கலாமே? இல்ல முடியாது, ஏன்னா நீ இதை கவனிக்கலன்னா இறப்பின் தூதுவர் தான் இதை கவனிக்கணும். அக்டோபர் 30, 1938. ஒவ்வொரு தடவையும் அந்த இரவை நான் நினைச்சு பார்க்கும்போது முகம் செவந்து போயிடுதா? சரி சரி, இதெல்லாம் அந்த பார்ட்டில தான் நடந்ததா? சுத்தம். அன்னைக்கு தான் லேனட்டை நான் முதல் முறையா சந்திச்சேன். அன்னைக்கு தான் முதல் முறையா வேலை செய்ய ஆரம்பிச்ச நாள். படை தளபதிகளும் அன்னைக்கு தான் அங்க வந்தாங்க. Down the road, heavy burden, heavy load. I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you, I'll walk with you. Believe me, I'll walk with you. என்ன வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, வயசாயிட்டாலே யாராவது தேவைப்படுது, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வர வர நீ ஸ்கூல் வாத்தியார் மாதிரி ஆயிட்ட. சிகரெட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இதையே எத்தனை தடவை சொல்லுவேன்? உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்த போறேன். நான் யாரையும் பார்க்க விரும்பல, நான் தனிமையா இருக்கத்தான் விரும்புறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். இவங்க பேர் மோனிகா. ஹலோ. நீங்க உங்களை இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? தொழில் சம்பந்தமா நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். மோனிகா உங்களை கவனிச்சுக்க போற புது நர்ஸ். இவ்வளோ பெரிய எழுத்தாளரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட அடுத்த புத்தகம் வெளிவர வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியல. அப்படி அதையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் எதையும் எழுதல. உங்களை போட்டோல பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்க எழுதின புத்தகங்கள்லாம் இங்கே தான் இருக்கா? இந்த பைப் என்ன ஒரு 60 நிமிஷத்துக்குள்ள நீங்க பிடிச்சு முடிச்சிடுவீங்களா? எனக்கு நர்ஸ் யாரும் தேவையில்லை. என்ன சந்தோஷப்படுத்த யாரும் வேண்டாம், புரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு தேவை, ஏன்னா இப்போதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்திருக்கீங்க. சரியான நேரத்துல மருந்து எடுத்துக்கங்க. அதெல்லாம் தூங்குறதுக்குள்ள நான் எடுத்துக்குவேன், சரியா? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தேவையில்லை, என் விஷயத்துல நீ அனாவசியமா தலையிடாத. போக போக எல்லாம் சரியாயிடும். நான் ஒரு முறை உங்கள் இதயத்தை செக் பண்ணிட்டு போயிடுறேன். என் இதயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உன்னால் இல்லை யாராலையும் சொல்ல முடியாது. இத்தனை வருஷமாக அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். போயேன், போய் வேற யாரையாவது செக் பண்ணேன். கமான் டேடி, என்ன செய்றீங்க? வாங்க போலாம். ஹே ஏமி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. டேடி வா, இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். டேடி வாங்குறேன்ல. பெனி நான் பெனி லேமி. ஓ கரெக்ட். சரி வா போலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் இப்போ வந்துடுறேன். வாயாடி, இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல. அவருக்கு பிடிக்கலையா? அவருக்கு உனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் ஹார்ட். அவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரமே குணமாயிடுவாரு. குட் நைட் எமி. குட் நைட். அழகா இருக்கீங்க நர்ஸ். நீயும் ஏஞ்சல் மாதிரி அழகா தான் இருக்க. தேங்க் யூ. இங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் யாரும் வர்றதில்லை. கேன்சரை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாரு. தனியா இருக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மாடியில தான் இருக்காரு. யாரையும் அனுமதிக்கிறதில்ல, யாரையும் பாக்குறதில்ல, மருந்தும் சாப்பிடுறதில்ல. வருத்தத்துக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் ஒரு மாதிரி தான் இருக்காரு. எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்கறதில்ல, எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாரு. அவர் இதையும் கூட கல்லாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆமா, இதுல அவருடைய மாத்திரைகளும் என் ஃபோன் நம்பரும் இருக்கு, வச்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? நிச்சயமா இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே. மோனிகா ப்ளீஸ் ப்ளீஸ் மோனிகா. என்ன ஆண்ட்ரூ, அவங்க வெறும் சின்ன குழந்தை தானே, என்னை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லு. நீ சொல்றது உண்மைதான். அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ லெனட், நீங்க மருந்து மாத்திரையை சாப்பிடணும். ரெடியா? என் மனைவியை எந்த நர்ஸும் பார்த்துக்கல. அவள் சாகிற வரைக்கும் நான் மட்டும்தான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் பேரு ஃப்ரேஸ். உண்மையாகவே எனக்கு பிடிச்ச பேருகள்ல இந்த பேரும் ஒன்று. அவன் என்னை விட்டு போய் 50 வருஷம் ஆகி போச்சு. அவங்கள பற்றின நினைவுகள் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அவள் என்னைக்கு என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே என்னோட சந்தோஷமோ போயிடுச்சு. நீ இப்ப அந்த கதவை திறக்க போறியா இல்லையா? என்னால முடியாது, எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. இறப்பின் தூதுவனான உனக்கு இது அழகே இல்ல. டெஸ், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மோனிகா? மேல இருக்க வேண்டியதா உன் வேலை, இப்ப எதுக்கு வந்த? லேனட் தனியா இருக்க ஆசைப்படுறாரு. யாரும் தனியா இருக்க விரும்ப மாட்டாங்க. இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா அவர் தனிமையில இருந்த அந்த காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போ. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது தானே? அவருக்கு அது ஞாபகமே இல்ல. உனக்கும் தான். ஆனா அதை நீ செஞ்சே ஆகணும் ஏஞ்சல் கேர்ள். அந்த நினைவுகள் தான் உங்க 2 பேருக்கும் நல்லதை செய்யும். நீ போய் அந்த கதவை தட்டு. அப்புறம் நீ தட்டப்படுற கதவுக்கு பதில் சொல்லணும். ட்ரிக் ஆர் ட்ரீட். கிரேட். சரி, இப்போ உன்னோட நிலை என்ன? நான் இப்போ இறந்துட்டேன். ஓ அப்படியா? எனக்கு மிட்டாய் கொடுப்பீங்களா? கொடுக்குறேன் கொடுக்குறேன். நான் மிட்டாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் 2 பேரும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே லெனட், இப்போ நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டிய நேரம். சரி சரி, எனக்கு ரொம்ப குளிராக இருக்கு. எனக்கு பிளாங்கெட் எடுத்து கொடுக்குறியா? தரேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, பிளாங்கெட் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். என் மனைவி எப்போ அந்த ரேடியா கிட்ட தான் உட்காந்துருப்பா, ஏதாவது தெரிச்சுக்கிட்டு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஓ, இது மாஸ்டர்ஸ் வாய்ஸ் இல்ல? இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓ, அதோட பேரு கிப்பர் இல்ல சிப்பர் அப்ப ஏதோ நிப்பர். ஆ, நிப்பர். அது உனக்கு எப்படி தெரியும்? நீ அப்ப பிறந்திருக்க கூட மாட்டியே. எனக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். இது ஆன் பண்ணி பார்க்கவா? நீ ஆன் பண்ணாலும் அது ஆன் ஆகாது. அது எப்படி ஆன் ஆச்சு? மெர்க்குரி தியேட்டர் பட நிறுவனத்தின் பாட்டுகளை இப்போது கேட்டு ரசிக்க போகிறீர்கள். முதலில் டி வீல்ஸ் அவர்களின் வார் ஆஃப் தி வேர்ல்ட் நிகழ்ச்சிகளை கேட்க போகிறோம். Don't force the world. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் கேட்டதே இல்லையே. Ladies and gentlemen, இப்போது மெர்க்குரி தியேட்டர் பட நிர்வாக இயக்குனர் நம்முடன் கலந்துரையாட போகிறார். ஒளிபரப்பில் ஏற்பட்டுள்ள தடங்களுக்கு ஒளிபரப்பில் ஏற்பட்டுள்ள இடையூறு காரணமாக நிகழ்ச்சியில் ஏற்பட்டுள்ள தடங்களுக்கு வருந்துகிறோம். தாத்தா, எனக்கு பொழுது போகல, நான் யாரையாவது பயமுறுத்தி ஆகணும். இவனை பயமுறுத்த வேண்டியதுதான். நான் ஒண்ணு பயப்பட மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சரியான பயந்தாங்கோலி, ஆனா தைரியசாலி மாதிரி நடிக்கிற. ஸ்பேஸ்ல இருந்து ஏதாவது வந்தாதான் உனக்கும் பயம் என்னன்னு தெரியும். சண்டை போறத நிறுத்துங்க, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? கவலைப்படாதீங்க தாத்தா, இவன் ஒருத்தனையும் எல்லாத்தையும் பாத்துக்குவான். சாருக்கு எதை பத்தியும் பயம் இல்ல, இருட்ட தவிர. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இருக்கு, பயம் இல்ல, இருக்குன்னு சொல்றேன்ல. இல்ல, இருக்கு, இருக்கு. அப்பா இப்ப வேலைக்கு போனும், கத்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி, ஒரு நல்ல பாட்டு போடுங்க. இப்போது லா கம்போசிட்டாவில இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீர்கள். எங்க திருமணத்துக்கு கூட இதே பாட்டு தான் போட்டாங்க. என் கூட டான்ஸ் ஆடுறியா? இங்க கவனிங்க. தாங்க முடியல. ரொம்ப அழகா இருக்கு. புராத. ஏய் ஏய் ஜெமி, சொன்னா கேளு. அத அவங்கிட்ட கொடு கொடு. ஏய் ஏய், என்னாச்சு சொல்லு. பெரிய பசங்க இதுக்கெல்லாம் அழ மாட்டாங்க, சொன்னா கேளு. அழக்கூடாதுன்னா சரியா? ஹேய், நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இவ்வளவு பெரிய ரிங்கா? ஆமா, எனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நாம எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். 9 மணிக்குள்ளாக மிகப்பெரிய எனக்கு ஒரு முத்தம் கொடு. வெற்று கிரகத்தை சேர்ந்த ஒரு பொருளை கண்டதாக கூறியுள்ளார். அமெரிக்கன் கண்காணிப்பு குழுவும் இதை உண்மை என்று கூறியுள்ளார்கள். நியூ ஜெர்சியிலிருந்து இப்போது சிறப்பு செய்திகளை கேட்க உள்ளோம். நமக்கு அருகாமையில் உள்ள நகரமான நியூ ஜெர்சியில் இன்றிரவு சுமார் 8:30 மணி அளவில் தட்டையை போன்ற வடிவிலான வேற்று கிரகத்தை இயந்திரம் ஒன்று தரையிறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் வடிவிலாகவும் கூறப்படுகிறது. நியூ ஜெர்சியிலே அதிலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்கப்பட்டதாக நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். இதை பற்றிய செய்திகளை அம்மாவையும் தாத்தாவையும் பத்திரமா பாத்துக்கங்க. தொடர்பு கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் நியூ ஜெர்சியில் வேற்று கிரகத்தை இயந்திரம் தரையிறங்கி இருப்பதாக கூறப்படும் இடத்திலிருந்து வரும் செய்திகளை அறிந்து கொள்வோம். நேயர்கள் அனைவரும் பெருசா எதுவும் இருக்காது. வெளியில யாராவது பட்டாசு வெடிச்சிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, என்னோட மார்ஷன்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சுமார் 8:30 மணி அளவில் இந்த விசித்திரமான இயந்திரம் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. மக்கள் அனைவரும் கேட்டு பீதி அடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாங்கள் ஏற்கனவே கூறியதை போல என்ன ஆச்சு? ஒருவேளை அது நம்ம கேட்டே ஆகணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அது எப்படி அவங்க நினைக்க முடியும்? ஒரு தடவை கேட்கவே முடியல. அதன் உள்ளிருந்து ஒரு விதமான வினோதமான ஒலி கேட்டுக்கொண்டே ரேடியோவின் வாயிலாக நீங்கள் கேட்கும் விதத்தில் நாங்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்கிறோம். நன்றாக கவனியுங்கள், கூர்ந்து கேளுங்கள். அந்த ஒலி கேட்கிறதா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நன்றாக கவனியுங்கள், கூர்ந்து கேளுங்கள். இந்த சத்தம் அந்த இயந்திரத்தின் உள்ளிலிருந்து வருவதாக தெரிகிறது. நான் இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்க்க போகிறேன். இப்போது கேட்கிறதா? என்னம்மா, நீ எதுக்கு பயப்படுற? நான் அந்த இருபதிலிருந்து 25 அடிக்குள்ளாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதை பார்க்கவே பயமாக உள்ளது. மீண்டும் புறப்பட தயாராவதை போல தெரிகிறது. இதன் உட்புறம் சற்று ஆழமாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அது என்ன சத்தம்? நான்சென்ஸ். அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. நான் இப்ப வந்துறேன். யாரோ யாரையோ அழைக்கின்ற சப்தங்கள் கேட்கின்றன. ஒருவேளை இது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை பாதகமாகவும் அமையலாம். ஏதோ ஹெலிகாப்டரை பார்த்த மாதிரி இருக்கின்றது. மக்கள் அனைவரும் இதை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். மக்கள் எவரும் இதை கண்டு பீதி அடைய தேவையில்லை என்று அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் ரொம்ப பலசாலிகள். கருப்பு கலர்ல ஹெல்மெட்டும் கிரே கலர்ல கோட்டும் போட்டிருக்காங்க. அவரை என்ன காணுமே. இதன் உட்புறத்தில் இருந்து வினோத ஒலிகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதற்கு மேல் கண்களை போற கருப்பு நிறத்தில் ஏதோ அழகு ஜெமி. பெரிய பசங்க அழமாட்டாங்க. உடனுக்குடன் தெரியப்படுத்தவே நான் இங்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை புவியீர்ப்பு விசையினால் கூட இது பூமியின் பக்கமாக ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ என்னாலும் அந்த விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக விவாதித்துக் கொண்டிருப்பதாக மற்ற செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். உனக்கு ஏதாவது வேலை இருக்கா மோனிகா? லேண்டட்டுக்கு என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது. 1938ல் என்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா இப்போ மட்டும் என்னால் எப்படி முடியும்? நீ உதவி பண்ணலன்னு யார் சொன்னது? என்னால் எப்படி முடியும்? அப்போ நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ சிலருக்கு சில காரியங்களை உணர்த்துற அளவுக்கு தான் நான் வளர்ந்துருந்தேன். ஆனால் நிச்சயமாக நீ தான் அதை செஞ்ச. அப்போ நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, பயப்படாமல் இருங்கங்கிறது தான். பயப்படாதீங்க. 2 வருஷமா பார்த்து பார்த்து கட்டின வீடு இப்ப இதை விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. பயப்படாதீங்க. பார்த்து ஓட்டுங்க, அந்த பொண்ணு மேல இடிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாரும் உலகம் அழிய போதுன்னு நினைச்சாங்க. அந்த சின்ன பையன் மட்டும் அதை முழுசா நம்பினா. சரி, இப்ப நீ மேல போலாம் மோனிகா. உனக்கு ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். பயங்கிறது மனசுல இருக்க கூடாது. தொடர்ந்து வரும் மற்ற செய்திகளை கேட்போம். இதுக்கு என்னாச்சு? வேற ப்ரோக்ராமே வரமாட்டேங்குது. ஒரே இடத்துலயே நின்று போச்சு. அம்மா, நாம இப்ப எங்க போறோம்? எனக்கு தெரியல இல்லனே. எங்க போறோம்னு புரியல. சுமார் 40 பேர் வரை இறந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் 6 போலீஸ்காரர்களும் இறந்து 6 பேர் இறந்துட்டாங்களா? ஆண்டவரே, மோசமாக இறந்திருப்பதால் நமக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது? தொடர்ந்து வருவது விளையாட்டு செய்திகள். அடுத்த வருடம் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு அம்மா உறுதியா நம்பினாங்க. நமது நாட்டு அணி அவங்க எங்க முன்னால அழுததே இல்லை. தன்னை ஒரு தைரியசாலியா காட்டுக்கணும்னு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. உங்களை மாதிரி சொல்லுங்க. அவர்களின் தகுதிக்கேற்ற முறையில் வாய்ப்புகள் எங்க போறது என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. நமது நாட்டின் கவர்னர் வானொலியின் அதெல்லாம் நினைச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கொஞ்சம் வழி விடுங்க, போங்க. சர்ச்சுக்குள்ள கண்ணை கொண்டு வர்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நியூயார்க் சிட்டியா அவங்க அழைக்க போறாங்களா? நியூயார்க்ல எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன். உனக்கு தெரியாதா? அப்பா செத்துட்டாரு. இல்ல, அவர் கொன்ன ஆகல. வாங்கம்மா நாம போய் அப்பாவை தேடலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உள்துறை அமைச்சரின் சிறப்பு உரையாடலை எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ரேடியோல என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நமது நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை நான் மறைக்க விரும்பவில்லை. நாட்டு மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு தருவதற்கு அரசாங்கம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகிறேன். அரசாங்க ஊழியர்கள் இதற்கான வேலைகளில் முடக்கிவிடப்பட்டுள்ளனர். இம்மாதிரியான சூழ்நிலைகளில் மக்கள் பீதி அடைய வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நீ எங்க போற? நான் வெளியே போறேன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் போக்ராச்சஸ். நான் ஒரு ஏஞ்சல். எங்க அம்மா நான் இசையை கத்துக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அப்படின்னா உங்க அம்மாக்கே போக வேண்டியது தானே? இல்ல, நான் அப்போ ஒரு ஆப்பிள் பார்பிங் பார்ட்டில இருந்தேன். அப்பதான் மிஸ்ஸஸ் கார்மைக்கேலை நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க உலகம் அழிய போகுதுன்னு. சரி, நான் இப்ப போய் ஆகணும். கூறப்படுகிறது இந்த புரளியை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட ஒரே வழி உங்களின் ஒத்துழைப்பு. நீங்கள் அனைவரும் நானும் கூட வரலாமா? நீ ரொம்ப பயந்துடுவேன். உறுதுணையாக நின்று பாடுபட வேண்டும். இதற்கிடையில் நாம் அனைவரும் ஆண்டவரின் மேல் பாரத்தை வைத்துவிட்டு செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்வோம். என்னோட கணவரை அவங்க கொல்லும் போது அந்த ஆண்டவர் எங்க போயிருந்தாரு? அந்த ஆண்டவர் எங்க தான் போயிருந்தாரு? ஆண்டவர் எங்கே? அவர் எப்பவும் இதே இடத்துல தான் இருக்கிறாரு. வேற்று கிரகத்திலிருந்து மனுஷங்க வராங்கங்கறதை நீங்க நம்புறீங்க. ஆனா நீங்க எல்லாரும் உண்மையான ஆண்டவர் இங்க இருக்கிறாருங்கறதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்களை நேசிக்கிற ஒரு தேவன், உங்களை கைவிடாத ஒரு தேவன். அவங்க பேசுறது நாங்க ரேடியோல கேட்டோம். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க கேள்விப்படுற விஷயம் எல்லாம் உண்மையாயிடுமா? உங்கள யாராவது ஒருத்தர் அந்த வேற்று கிரகத்து மனுஷங்களை பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன சொல்றாங்க இவங்க? என்ன பேசுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணு புரியல. அவங்க என்ன பேச வந்திருக்காங்க? என்ன சொல்றாங்க? மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா, மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா. பாடுங்க. மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா, உண்மைகளை போடுதே அல்லேலூயா. பாடுங்க. மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா, மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா, மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா, உண்மைகளை போடுதே அல்லேலூயா. நல்லா அனுபவிச்சு பாடுங்க. மகிமையுள்ள தேவனே அல்லேலூயா, மகிமை. பயப்படாம இருங்க. இது கண்டிப்பா அவங்களே வேற்று கிரகத்திலிருந்து அதிசய மனிதர்கள் வந்திருப்பதாக கூறப்படுவதனால் மக்கள் தங்கள் உடைமைகளையும் வீடுகளையும் விட்டுவிட்டு நாட்டை விட்டு அவசர அவசரமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக சுமார் 3 மில்லியன் மக்கள் வெளியேறி இருப்பதாக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் வழிநெடுகிலும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு சாதனங்களும் சரிவர இயங்காமல் பழுதடைந்து போயிருக்கின்றன. இதன் காரணமாக தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அவர் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறார், எதையும் ஞாபகப்படுத்தி பார்க்கவும் விரும்ப மாட்டேங்கிறாரு. பின்ன எப்படி நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த ஞாபகங்கள் தான் அவருக்கு சிறந்த மருந்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் நினைவுபடுத்தி பாரு. நீங்க தான் அன்னைக்கு ரொம்ப கோவமா இருந்தீங்க. நான் தான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இல்லையா? நீ யாரு? நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு ஏஞ்சல், ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். ஆண்டவர் அனுப்பினார்னு சொல்லாத. தேடி உதவி பண்றதா உன்னுடைய வேலை. பதில் சொல்லு. ஆமா, ஆனா மக்களுக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய வேலை. தூதர்கள் போக பயப்படுற இடத்துக்கு கூட முட்டாள்கள் தைரியமா போவாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? இல்ல மேம். அப்படின்னா நீ மக்கள் முன்னால திடீர்னு தோன்றி அவங்க பயப்படுறதுக்கு முன்னால சில விஷயங்கள் உன்னோட ஞாபகத்துல எப்பவும் இருக்கணும். ஆனா நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் இங்க வந்தேன். அப்படின்னா நீ முதல்ல வெளியே போய் ஆடு மாடுங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுதான்னு பாரு. ஒருவேளை அப்படி தேவைப்பட்டா அதுங்களோட தேவைகளை நிறைவேற்ற உன்னால முடியுமான்னு முயற்சி பண்ணிப்பார். என்ன ஏஞ்சல் கேர்ள்? அன்னைக்கு தான் என்ன முதல் தடவையா ஏஞ்சல் கேர்ள்னு கூப்பிட்டீங்க. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்ப தெரியாதே. மோனிகா, மோனிகா. அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு போய் பாரு. தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பமான சூழ்நிலை முதல்ல அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணுமா? என்னால அதை கேட்கவே முடியல. பழசெல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்க விரும்பல, ப்ளீஸ். கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக சுமார் 3 மில்லியன் மக்கள் வெளியேறி இருப்பதாக வட்டார செய்திகள். 1 மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் விண்ணிலிருந்து பறந்து வந்து நியூ ஜெர்சியில் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. மக்களிடையே ஏற்பட்டிருக்கும் வியப்பின் காரணமாக கூட்டம் கூட்டமாக தெருக்களில் எனக்கு எதுவுமே புரியல பற்றியே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மக்கள் பீதியடைந்துள்ளார்கள் என்ற போதிலும் பலர் தங்கள் உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு நாட்டை விட்டு தொடங்கியுள்ளார்கள். பலர் இந்த உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டதாகவும் செய்திகளை பரப்பி வருகின்றனர். இதன் காரணமாக நாட்டு மக்களிடையே குழப்பமும் அச்சமும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. சுட்டதுக்கு அப்புறம் நான் சாகலையே. நீ ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிற? வானமே இடிஞ்சு தலையில விழுதுன்னு நினைக்கிறாங்களே, அவங்கள விட நான் ஒன்னும் பெரிய முட்டாள் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, வானம் இடிஞ்சு விழ போறதா சிக்கன் லிட்டில் நினைச்சுக்கோ. எல்லா மிருகமும் உலகம் அழிய போதுன்னு நினைச்சுக்கிற கதை உனக்கு தெரியுமா? டக்கி லக்கி, கூசி லூசி, ஹெனி பென்னி, இதெல்லாம் என்னோட செல்ல பேரு. பென்னி தான் என் பேரு. ஹெனி பென்னிங்கிற பேரை பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி, நான் இப்ப போயாகணும். உன் பேரை சொல்லிட்டு போ. லெனட். அந்த பக்கம் ரொம்ப இருட்டா இருக்குல்ல? ஆமா. இதுல நான் புது பேட்டரி போட்டிருக்கேன். இதுல ரொம்ப வெளிச்சம் தெரியும். நானும் வரேன். சரி போலாம், ஆனா நான் தான் அதை எடுத்துட்டு வருவேன். ஆண்டவரே, உங்களுடைய வழி நடத்தலுக்காக நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையா? மோசஸ் பொறுமையா இருந்தாரு, யோபு பொறுமையா இருந்தாரு, ஆனா நீ பொறுமையா இல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியல. இன்னைக்கு நீ பாக்குற எல்லார் கூடயும் சண்டையா போட போற. நீங்க ஒரு ஏஞ்சலா? ஒரு நிமிஷம், என் காடை நான் எங்கேயோ வச்சுட்டேன். உங்களை நான் ரோல் கால்ல பார்த்ததே இல்லையே. இத எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா, உங்க பேரு டாட்டியா? ஆச்சரியமா இருக்கா? ஆமா. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? நான் நடத்தை, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா ஆரம்பத்துல நீங்க தேவதூதர்களா தான் இருக்கணுமே தவிர பயங்கரவாதிகளா இருக்க கூடாது. நீங்க அந்த சின்ன பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லலையே. அவளோட பேர் மோனிகா. அவளுக்கான திட்டங்கள் தயாரா இருக்கு. இல்ல, அவ பல விஷயங்களை செய்ய போறா. அவளுக்கு நீடா துணையா இருக்க போற. பாக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவங்க 2 பேரோட பொருத்தமும் சரியா இருக்கும். ஜாடிக்கேத்த மூடி மாதிரி ரொம்ப பொருத்தமா இருப்பீங்க. சில விஷயங்கள் இப்படி நடக்கிறது உண்டு. அவ எனக்கு கட்டுப்பட்டு வரமாட்டான்னு நான் சொல்றேன். நீ அவளை கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. கமான், இத சாப்பிடு. இது ஹேலோஸ் இல்லையா? எப்படி இருக்கு? அதோ அங்க பாரு. நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அச்சமடைய தேவையில்லைன்னு சொல்லுங்க. எல்லாரையும் தைரியமா அவங்கவுங்க இடத்துல இருக்க சொல்லுங்க. நீங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ இங்க நாம ரெண்டு பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கோம் போல இருக்கு. இல்ல, எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. நான் அவரை கண்டுபிடிச்சாகணும். அவர் பத்திரமா இருப்பாரா? இருக்கணும். அவர் போலீஸ்ல இருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எங்க அப்பா போன வருஷமே இறந்துட்டாரு. ஆனா நான் இன்னமும் அவர் கூட தினமும் பேசிட்டு தான் இருக்கேன். எப்படி? நான் ஜபம் பண்றேன். அவர் தான் எனக்கு இந்த பட்ட பேர் கொடுத்தாரு. பரலோகத்துல இருந்து என்ன பெண்ணின்னு தான் கூப்பிடுவாரு. அவர் அங்கதான் இருக்காரு. அதனாலதான் நீ ஏஞ்சல் ஆகணும்னு நினைக்கிறியா? நான் செய்யறது சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா சில சமயங்கள்ல தவறான நேரத்துல தவறான இடங்கள்ல நம்ம இருக்கிறது உண்டு. இப்ப கூட அப்படிதான் நடக்குது. அந்த மணி ரொம்ப அழகா இருக்கு. நிச்சயமா உன்னை தேடி யாராவது வருவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆகலாம். சரியா? ஒன்னு மட்டும் மறந்துடாத. தேவன் உன்னை நேசிக்கிறாரு. நிச்சயமா நேசிக்கிறாரு. அவர் எப்பவுமே நமக்கு வழிகாட்டியா இருப்பாரு. நாம இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. வழி தவறி வந்துட்டோன்னு சொல்றியா? ஆமா. உனக்கு பயமா இருக்கா? இல்ல. உனக்கு பயமா இருந்தாலும் எதுக்காக என்கிட்ட இல்லைன்னு சொல்ற? லெனட், அதோ அங்க பாரு. அது அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறியா? இங்க பாரு பெண்ணி, அதை நானும் பார்த்ததில்ல. அது இங்க வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ வெளிச்சம் மாதிரி இருக்கு. நான் அதை பார்த்ததே இல்ல. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் இங்க இருந்து போயிடணும். அதை நீ எப்படி சொல்ற? என் பின்னாடியே வா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். அங்க பாரு பெண்ணி, அது அவங்க கிடையாது, அது போலீஸ் கார். டேடி, டேடி நில்லுங்க. எங்க அப்பா எங்க? நாம எங்க போயிட்டு இருக்கோம்? லெனட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வேற செய்ய வேண்டியிருக்கு. ரேடியோல வர்ற செய்தியை கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. உலகம் அழிய போறதா வேற சொல்லிக்கிறாங்க. உங்க மாத்திரைங்க, மாத்திரையில என்ன பண்ணீங்க? லெனட், அது எங்க வச்சீங்க? அந்த மாத்திரையில எங்க வச்சீங்க? மகளிர் குழுக்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை தொடர்ந்து டிவில்ஸின் வார் ஆஃப் த வேர்ல்ட் என்ற இசை நிகழ்ச்சியை இப்போது நாம் கேட்க முடியும். இது கொலம்பியா பிராட்காஸ்டிங் கார்பரேஷனின் ஒரு மிகப்பெரும் தயாரிப்பு. நாம எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எப்பவும் தொடர்புல இருப்போம். உனக்கு என்ன ஆச்சு ஏஞ்சல் கேர்ள்? அவனுக்கு உன் உதவி தேவைப்படுது. ஆனா நீங்க தான். இங்க பாரு, கொஞ்சம் கவனமா கேளு. நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். அது என்னுடைய தப்புதான். நாம சந்திச்ச விதம்தான் தப்பா போயிடுச்சு. ஒரு குண்டூசிய நகர்த்த எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னு நம்ம விவாதத்துல கூட ஈடுபடலாம். அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஆனா அவனோட அப்பா இறந்துட்டாரே, இதோட இந்த உலகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இதையே என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா அவனுக்கு தேவைப்படுறது உன்கிட்ட இருக்கு. அது என்ன? ரெண்டு விஷயம். ஒன்னு வல்லமை நிறைந்த ஆவி, அடுத்து என்னுடைய வழி நடத்துதல். தெரிஞ்சுக்க. இப்போ உன் வேலையை பாரு ஏஞ்சல் கேர்ள். பயப்படாத. நான் பயப்படல. நான் பயந்தேன்னு யார் சொன்னது? யாரும் சொல்லல. உன்னை பார்த்தா குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. நீங்க மாசுல இருந்து வந்திருக்கீங்களா? நீ அதையே நம்பும் போது இந்த பிரபஞ்சத்தை படிச்ச மாதிரி தான் கர்த்தர் அதையும் படிச்சிருப்பாருன்ற விஷயத்த உன்னால ஏன் நம்ப முடிய மாட்டேங்குது? உன்னை நேசிக்கிற மாதிரி தான் மற்ற எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிறாருன்னா எதுக்காக எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும்? என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? போங்க, இங்க இருந்து போயிடுங்க. நான் உனக்கு உதவணும்னு நினைக்கிறேன். உங்க உதவி எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா தான் எனக்கு வேணும். ஆனா நான் போயிடுங்க. நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் பேர் லேனட். தேங்க்ஸ் லேனட். லேனட், என்னால எதுவும் செய்ய முடியல. நீ ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னால இந்த கதை முடியாது, தெரிஞ்சுக்க. உனக்கு புரியல? வா. நான் பெரிய பையனா வளர்ந்துருவேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீ அழக்கூடாது லேனட். நீ அழக்கூடாது. ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தா, ரொம்ப அழகா இருப்பா. இப்போ உங்க முன்னாடி ஒரு ஏஞ்சல் இருக்க லேனட். நீ தான் அங்க இருந்த. நீ யாரு? நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஞ்சல். அப்ப என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியல. ஆனா இப்ப அந்த உதவியை செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு உன் உதவி தேவையில்லை. பெண்ணை தான் வேணும். பரலோகத்துல இருந்து வந்த பெண்ணை. முதல் முறையா அவளுக்கு ஹாய் சொன்ன போது அவ சிரிச்ச அதே சிரிப்பை பார்க்கணும் போல இருக்கு. பெண்ணிங்கிறது அவங்க செல்ல பேரா? அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. என்ன புரியுது? ஓ லெனட், எப்பவும் போல ஆண்டவர் சில திட்டங்களை எல்லாருக்கும் வச்சிருக்காரு. ஆனால் மக்கள் அதை மறந்துடுறாங்க. சொல்லப்போனால் ஏஞ்சல்ஸ் கூட அதை மறந்துடுறாங்க. நான் மட்டும் அன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நீங்களும் பெண்ணையும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா? அன்றைக்கி அவங்க உங்களுக்கு உதவினாங்க. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு உதவ முடியுது. அவ இப்போ உயிரோட இல்லை, அதனால உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்னால் உங்களுக்கு உதவ முடியும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நீங்களும் பெண்ணையும் செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையின் அடையாளம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலும் இன்னொருத்தர் கண்டிப்பாக வாழணும்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் அப்பாவோட மரணத்தை உங்கள் கூட சேர்ந்து பங்கு போட பெண்ணு இருந்த மாதிரி இன்னைக்கு நான் இருக்கேன். பெண்ணியோட மரணத்தை உங்கள் கூட பங்கு போட இல்லை யாரும் இல்லை. முதல்ல நீங்கள் அழுங்க லெனட். இட்ஸ் ஓகே. மனசு விட்டு அழுங்க லெனட். தப்பு இல்லை. சில நேரங்கள்ல ஏஞ்சலால உங்க கூட சேர்ந்து அழுத்த முடியும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. டேடி, எனக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. ஏமி, ஒரு நிமிஷம் இங்க வாடாச்சலாம். வா, கூப்பிடுறாருல, பயப்படாம போ. தாத்தா உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்பெஷல். கைய காட்டு பார்க்கலாம். இது என்ன தாத்தா? இது பேரு சீக்ரெட் என்கோடர் ரிங். நீ சீக்ரெட்டா மெசேஜ் அனுப்புறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். சீக்ரெட்னா எப்படி? அவர் என்ன சொல்றாரு? இது எனக்கும் எமிக்கும் அடியில் இருக்கிற ரகசியம். சரி, இங்க கவனிக்கிறியா? தாத்தா இந்த கதையை எழுதி முடிச்சிட்டேன். இங்க படி. Sky is fine. இதுக்கு என்ன அர்த்தம் தாத்தா? இதோட அர்த்தமா சொல்றேன். முன்பு ஒரு காலத்துல, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. இத்தனை வருஷமா நான் தான் இதெல்லாம் எழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதான் உன் திறமையை வெளிப்படுத்துற முதல் நிகழ்ச்சி. சில சமயங்கள்ல சரியான தீர்ப்பு வர வரைக்கும் நாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? எல்லாமே காலத்தால சரியாயிடும் ஏஞ்சல்கள். ஆண்டவரால படைக்கப்பட்ட எல்லா மனுஷங்களுக்கும் தீர்ப்பு ஒண்ணுதாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெஸ், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 100 வயசு இருக்குமா, இல்ல அதுக்கு மேலே இருக்குமா? என்ன சொல்றீங்க? தூதர்கள் போக பயப்படுற இடத்துக்கு கூட முட்டாள்கள் தைரியமா போவாங்கங்கிற பழமொழிய இதுக்கு முன்னால கேள்விப்பட்டீங்களா?